அனைவருக்கும் வணக்கம். நான் கவி. இது ஊர்க்குருவிக்காக நம்ம இன்னைக்கு சூப்பரான செம்மையான ஜூஸ் குடிக்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்யறதுங்கிறது தான் நான் வீடியோ போட போறேன். எங்க வீட்டில் எங்க அத்தை ஆகட்டும் எங்க அம்மாவாகட்டுங்க அடிக்கடி வாழைத்தண்டு செய்வாங்க. நம்ம வந்து அதிகமா செய்யறோமா அப்படின்னு பார்த்தா இருக்கிற அவசரத்துல நம்ம குட்டி குட்டியா அரிஞ்சு அந்த நாரை எடுத்து அதுக்கப்புறம் அதை தாளிச்சு தேங்காய் பூ போட்டு உப்பு போட்டு சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சாப்பிட்றதுல நான் சாப்பிட்டு இருக்கேங்க. நீங்க சாப்பிட்றீங்களா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்குண்டான பழங்கள் அப்படியே இந்த வாழைத்தண்டு ஜூஸ்லயும் கிடைக்க போகுது. இதுல நம்ம பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு, எலுமிச்சம்பழம், இஞ்சி, உப்பு, மல்லித்தலை இதெல்லாம் ஃபுல்லா போட்டு நம்ம அடிச்சு அதை வடிகட்டி குடிக்க போறோம். இந்த வாழைத்தண்டை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரகத்தினால ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீரகத்துல அதிகமா கல் வரப்பு, கல் இருக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. கல் வலி வந்து இருந்தாதாங்க தெரியும், வலிச்சா அது ரொம்ப ஒரு வலின்னு சொல்லுவாங்க. வேண்டாங்க நம்மளுக்கு அந்த வலி. அதனால நீங்க தயவு செய்து இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருமே வீட்டில் வாழைத்தண்டை அதிகமாக சேர்த்திட்டு வாங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழை இலை, வாழைப்பழம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத ஒரு மிக சிறந்த ஒரு இயற்கை நம்மளுக்கு கொடுத்த மிக சிறந்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு வாழைத்தண்டில் வந்து ஜூஸ் அடித்து குடிக்க போகிறோம். நீங்க எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துட்டு வீட்டில் கண்டிப்பாக அடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன், என்னெல்லாம் ஜூஸ் குடிக்கிறேன், என்னெல்லாம் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த வீடியோ, அடுத்தடுத்த அப்டேட் என்னோட சேனலில் போயிட்டு இருக்கு. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலில் யாராவதுக்கு தேவைப்படும், இந்த வீடியோ யாராவதுக்கும் தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்க. என்னோட லைஃப் ஸ்டைல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் கவி. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ இந்த மணியை தட்டுறதுனால உங்களுக்கு வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? இந்த ஜூஸை அடித்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தடவை இந்த ஜூஸை அடிச்சிங்கன்னா ரெகுலராக நீங்களும் குடிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க. என்ன போல எப்பெல்லாம் எங்கள் வீட்டில் வாழைத்தண்டு சமைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த ஜூஸை நான் கண்டிப்பாக அடித்து குடிச்சிருவேன். அன்பையும் கம்பல் பண்ணி கொடுத்து குடிக்க சொல்லுவேன். அதனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஜூஸ் சூப்பராக இருக்க போது குடிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. வாங்க நீங்கள் எப்படி ஜூஸ் அடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஹெல்த்தியான வாழைத்தண்டு ஜூஸ் குடித்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேற்றலாம். இன்றைக்கி வாழைத்தண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன், மல்லித்தலை, லெமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்திருக்கேன். இவ்வளோதான் வேணும். இது கூட லைட்டாக உப்பு போட்டுக்க போகிறேன் நான், இல்லை பெப்பர் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. லெமனோட தோலையும் சேர்த்து தாங்க நம்ம போட போகிறோம். இதில் இருக்கிற கொட்டை மட்டும் எடுத்துகிட்டு லெமனை நம்ம உள்ளே புழிஞ்சு அப்படியே இதையும் போட்டு தண்ணி ஊற்றி அடிச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போவே மன தூக்கலாக இருக்குது எனக்கு. இது கூட புதினா இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 2 டம்ளர் வரும். சூப்பரான ஜூஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் அப்படியே குடிக்க வேண்டிதான். இவ்வளோ ஈஸியாங்க இந்த ஜூஸ் அடிக்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. டேஸ்ட் சும்மா அள்ளுங்க, ஜூஸ் அடிச்சு பாருங்க, ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, ரெகுலராக ட்ரை பண்ணி குடிப்பீங்க. நான் குடிச்சிட்டு இருக்கேன் இந்த ஜூஸ், எனக்கே சூப்பராக பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கவி. டாடா, பாய் பாய், டேக் கேர்.